மனம் எங்கே? போதி தர்மா பேரரசரிடம் கேள்வி. போதி தர்மர் சீனாவுக்கு சென்றபோது சீன பேரரசர் அவரை பற்றி அறிந்தார். அவரை பார்க்க சென்றார். பேரரசர் சொன்னார், என் மனம் மிகவும் சங்கடமாக இருக்கிறது, மிகவும் கலங்குகிறது. நீங்கள் ஒரு பெரிய ஞானி, என் மனதை அமைதிப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். போதி தர்மர், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், உங்கள் மனதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். பேரரசர் புரிந்து கொள்ள முடியாமல் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். போதி தர்மா, காலை 4 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் வாருங்கள், உங்கள் மனதை உங்களுடன் அழைத்து செல்ல மறக்காதீர்கள் என்றார். பேரரசர் திரும்பிச் சென்றார். இரவு முழுவதும் போதி தர்மர் தன்னிடம் சொன்னதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தான். தூக்கம் வரவில்லை. சில சமயங்களில் நான் போகக்கூடாது, பைத்தியக்காரன் போல தெரிந்தான். அவர் கூட எதை குறிக்கிறார்? உங்கள் மனதை கொண்டு வர மறக்காதீர்கள். இன்னும் காலை 4 மணிக்கு பேரரசர் எழுந்தார். அவர் என்ன சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் போய் என்ன நடக்கும் என்று பார்க்க வேண்டும். எனவே பேரரசர் அடைந்தார். போதி தர்மர் அமர்ந்து மண்ணை பார்த்து, அப்படியானால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உன் மனம் எங்கே? வாங்கினீர்களா இல்லையா? அதற்கு பேரரசர், நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள். நான் இங்கே இருக்கும்போது என் மனமும் இங்கே இருக்கிறது. இது நான் விட்டு செல்லக்கூடியது அல்லது கொண்டு வர மறக்கக்கூடியது ஒன்றல்ல. என் மனம் என்னுடன் இருக்கிறது. போதி தர்மா, சரி, எனவே முதலில் உங்கள் மனம் உங்களுக்குள் இருக்கிறது என்று முடிவு செய்யுங்கள். இப்போது கண்களை மூடிக்கொண்டு அது எங்கிருக்கிறது என்று கண்டுபிடி. அது எங்கே என்று தெரிந்தால் உடனே எனக்கு சுட்டி காட்டுங்கள், நான் சமாதானம் செய்து விடுகிறேன் என்றார். சக்கரவர்த்தி கண்களை மூடிக்கொண்டு முயற்சி செய்து முயன்றார். பார்த்தார், பார்த்தார், இன்னும் அதிகமாக பார்த்தார். மனம் இல்லை, அது வெறும் செயல் என்பதை உணர்ந்தார். இது அவர் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒன்று இல்லை என்றால் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. அது ஒன்றும் இல்லை என்பதை அவன் உணர்ந்த கணம் அவனது தேடலின் அபத்தம் அவனுக்கே வெளிப்பட்டது. மனம் ஒரு செயல் என்றால் அதை செய்யாதீர்கள் என்று புரிந்து கொண்டார். கண்களை திறந்து போதி தர்மரை வணங்கி மனமில்லை என்றார். போதி தர்மர், அப்படியானால் நான் சமாதானம் செய்துவிட்டேன் என்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.